ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் சாரி ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வந்து வீடியோவே வரலை அண்டு இந்த வீக்லேருந்து கொஞ்சம் நம்ம வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கொஞ்சம் நல்லா பர்சனல் ஒர்க்கில் பிஸி ஆகிட்டேன் அண்டு இந்த வீக்கில் வந்து வீக்லி டூ வீடியோஸ் வரும் அதாவது சாட்டர்டே வந்து ஒரு கண்டிஷனோட வீடியோவும் சண்டே வந்து அந்த கண்டிஷனோட எக்ஸாம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வீடியோவும் வரும் என் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் பேஸ்டாக வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க அண்டு இன்றைக்கி இந்த வீக் நம்மளோட டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா நியோனேட்டல் ஜான்டிஸு இதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நியோனட்டல் ஜாண்டிஸ் பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இந்த வீக் வந்து இந்த வீடியோவும் நாளைக்கு வந்து இந்த நியோனெட்டல் ஜாண்டிஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஒரு வீடியோவாக போடுறேன் வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஜாண்டிசின் நியூ பான் ஜாண்டிஸின் அதாவது நியூனெட்டல் ஜாண்டிஸ்க்கு வந்து மூணு பேர் இருக்குது மூணுமே வந்து சேம் மீனிங் தான் குறிக்கும் நியோனெட்டல் ஹைப்பர் பிலியூபினியம் ஏன் இக்ட்ரஸ் அண்ட் நியோனட்டல் ஜாண்டிஸ் இது மூணுமே வந்து ஒரே டாபிக் தான் குறிக்கும் அண்டு இது கொஸ்டின்ஸ் மாற்றி கேட்டாங்கன்னா கன்ஃப்யூஸ் ஆகிடாதிங்க அதுக்காக இந்த மூணு நேமும் கொடுத்துருக்கேன் அண்டு டெஃபினிஷன் பார்த்திங்கன்னா நியோனெட்டல் ஜாண்டிஸ்னால் ஒன்றும் இல்லை அதாவது ஜாண்டிஸ்னால் வந்து நம்ம ஊரில் வந்து மஞ்சள் காமலை அப்படின்னு சொல்லுவோம் அது நமக்கே தெரிஞ்சது தான் ஆக்சுவலாக அந்த எல்லோயிஷ் டிஸ்க மஞ்சள் கலரில் மாறும் கண்ணும் அப்புறம் ஸ்கின்னும் அதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க நியோனெட்டல் ஜாண்டிஸிஸே எல்லோ இஷ் டிஸ்கலரேஷன் ஆஃப் த ஒயிட் பார்ட் ஆஃப் த ஐஸ் ஐஸ் விச் இஸ் கிளியரா அண்ட் ஸ்கின் இன்ஏ நியூ பார்ன் பேபி டியூ டு த ஹை பிலுரிபின் லெவல்ஸ் அதாவது பேபியோட உடம்புல பிலுரிபின் லெவல் வந்து அதிகமாச்சுன்னா ஒயிட் பார்ட் ஆஃப் ஃபைஸிஸ் கிளியர் ஆகும் ஸ்கின்னும் வந்து எல்லோயிஷ் கலராக மாறும் அதுதான் வந்து நம்ம நியோடல் நியோனேட்டல் ஜாண்டிஸ்னு சொல்கிறோம் பிலுரி பின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை ரெட் பிளட் செல்ஸ் வந்து ஸ்பிளின்லையோ லிவர்லேயோ வந்து பிரேக் டவுன் ஆகிறப்போ ஒரு ஃபார்ம் ஆகிற ஒரு எலமெண்ட் தான் வந்து பிலுரி பின்னு சொல்கிறோம் இதோட ப்ராசஸ் எங்கே ட்ராவல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லிவர் கேல் பிளடர் அண்ட் டைஜஸ்டிவ் ட்ராக்டில் ட்ராவல் ஆகி எக்ஸ்கிரீட் ஆகிடும் இதுதான் வந்து பிலுரி பின்னோட நார்மல் ப்ராசஸ் அண்டு பிலுரிபின் லெவலோட நார்மல் லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து லெஸ் தென் டூ எம்ஜி பர் டிஎலும் நியூபார்னுக்கு வந்து லெஸ் தென் ஃபைவ் எம்ஜி பர் டிஎலும் இருக்குது நெக்ஸ்ட் ஹைப்பர் பிலுரிபினியம் என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே தான் இஸ் ஏ கண்டிஷன் இன் விச் தெர் இஸ் டூ மச் பிலுரிபின் இன் த பிளட் வென் ரெட் பிளட் செல்ஸ் பிரேக் டவுன் ஏ சப்ஸ்டன்ஸ் கால் பிலுரிபின் இஸ் ஃபார்ம்டு அதாவது அதே தான் ரெட் ப்ளட் செல்ஸ் பிரேக் டவுன் ஆகிறப்ப பிலுரிபின் வந்து எக்ஸஸ்ஸாக வந்து இதில் இந்த கண்டிஷனில் ஃபார்ம் ஆகிடும் அதை வந்து பேபியால் சீக்கிரமாக வெளியே இது பண்ண முடியாது எக்ஸ்க்ரீட் பண்ண முடியாது அது அக்யூமுலேட் ஆகி வர கண்டிஷன் தான் வந்து ஹைப்பர் பிலுரிபினியம் பிலுரிபினிமினியம்னு சொல்கிறோம் பேபீஸ் ஆர் நாட் ஈஸிலி ஏபிள் டு கெட் ரீட் ஆஃப் த பிலுபின் அண்ட் இட் கேன் பில்டப் இன் த பிளட் அண்ட் அதர் டிஷ்யூஸ் அண்ட் ஃப்ளூயிட் ஆஃப் த பேபீஸ் பாடி அந்த அக்யூமுலேட் ஆகிற பிலூரிபின் வந்து பிளட் டிஷ்யூஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸில் வந்து பேபியோட பாடியில் ஃபார்ம் ஆகிடும் அப்போ வர கண்டிஷன் தான் வந்து நம்ம ஹைப்பர் பிலியூரிபின் சொல்கிறோம் நெக்ஸ்ட் இதுதான் முக்கியமான இதை பார்த்துங்க பிலியூரிபினோட மெட்டபாலிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி அதாவது ரெட் பிளட் செல்ஸில் ரெட் பிளட் ரெட் பிளட் செல்ஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ் அதோடய லைஃப் டைமு அது வந்து எங்கே வந்து பிரேக் டவுன் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா லிவர் ஸ்ப்ளீனு அப்படின்னு அப் அந்த ஆர்கன்ஸில் வந்து பிரேக் டவுன் ஆகும் எதனாலு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மேக்ரோஃபேஜஸால் பிரேக் டவுன் ஆகி ஹீமோக்ளோபினை ஃபார்ம் பண்ணும் ஹீமோக்ளோபின் வந்து ஹீம் அண்டு குளோபினாக பிரியும் அண்டு அந்த ஹீம் அண்ட் குளோபினில் குளோபின் வந்து அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகிடும் ஹீம் வந்து ரெண்டு கண்டென்ட்டாக பிரியும் அயன் அண்டு பிலிவர்டினாக பிரியும் இந்த ஹீம்லேருந்து பிலிவர்டின் வந்து எது வந்து கேட்டலிஸ்ட் பண்ணுதுன்னா ஹீம் ஆக்சிஜனேஸ் வந்து கேட்டலிஸ்ட் பண்ணுது கேட்டலிஸ்ட்னால் வேகப்படுத்துதல்னு அப்படி அடுத்து அர்த்தம் அடுத்தது பார்த்திங்கன்னா பிலிவர்டின் வந்து பிலு ரூபினாக கன்வெர்ட் ஆகுது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிவர்டின் ரெடக்டேஸ் மூலயமா வந்து கன்வெர்ட் ஆகுது பிலியூருபின் வந்து ஒரு எல்லோயிஷ் கண்டென்ட்டு அதில் மென்ஷன் அதான் எல்லோ கலரில் கொடுத்துருக்கேன் அது எல்லோ ப்ளஸ் ரெட் கலரில் இருக்கும் பிலுருபின் கண்டென்ட்டு இது வந்து அன்கான்ஜுகேட்டட் அன் ஃபஸ்ட்டு காஞ்சுகேட்டட்னா என்னன்னு பார்த்தீங்க காஞ்சுகேட்டட்னா கனெக்டட் ஆர் இன்டர்லிங்க்டுன்னு சொல்லுவோம் இது வரைக்குமே வந்து பிலுரிபீன் வந்து அன்கான்ஜுகேட்டட் தான் எதுவுமே இல்லாமல் கரெக்டான பிலுரிமீன் அது கூட எதுவுமே மிக்ஸ் ஆகலை இது ஏன் இந்தமாரி மிக்ஸ் ஆகணுன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிடைச்ச பிலுரிபீன் வந்து தண்ணியில் வந்து சால்யுபிள் ஆகாது நமக்கு எக்ஸ்கரிஷன் ஆகணும்னா தண்ணியில் சால்யூபிள் ஆனால் தான் வந்து நமக்கு எக்ஸ்கரிஷன்னே ஆகும் அதாவது கரையும் தன்மை அட்டுறது இது வரைக்கும் பிலிருபின் வந்து இப்போ இந்த ப்ராசஸ் வரைக்குமே கரையும் தன்மை அட்டுறது இதை வந்து நம்ம கரையும் தன்மைக்கு கொண்டு வரணும் அதனால தான் வந்து என்ன ஆகும்னா பிலியூரிபின் வந்து ஆல்பமின் கூட மிக்ஸ் ஆகி லிவருக்கு வந்துடும் லிவரில் தான் வந்து நமக்கு வந்து கான்ஜுவேட்டட் பிலுரிபின் கிடைக்கும் அது அந்த காஞ்சுகேட்டட் பிலுரிபின் வரத்துக்கு யூஸ் ஆகுது எதுனா க்ளுக்கார்னிக் ஆசிட் வந்து யூஸ் ஆகுது இதை நல்லா புரிஞ்சிங்க பிலுரிபின் வந்து எதனால நமக்கு வந்து கண்கான்ஜுகேட்டட்லேருந்து காஞ்சுகேட்டட் ஆகணும்னா அன்கான்ஜிகேட்டடில் இருக்கிற பிலிருபின் வந்து நாட் சால்யூபிள் காஞ்சுகேட்டட் பிலியூபின் வந்து சால்யூபிள் இது எப்படி சால்யூபிள் ஆகுதுன்னா குளுக்காரனிக் ஆசிட் மிக்ஸ் ஆகி லிவரில் வந்து காஞ்சுகேட்டட் பிலியிருபீனாக நமக்கு கிடச்சிருது அண்டு அங்கேருந்து அதாவது லிவரில் ப்ராசஸ் ஆகி நமக்கு வந்து கேனல்ஸ் கோலனுக்கு வந்துடு பிலிருபீன் கோலனில் வந்து அங்கே இருக்கிற மைக்ரோ ஆர்கச ஆர்கனிசம்ஸ் கூட ரியாக்ட் ஆகி ரெண்டு எலமெண்ட்டாக நமக்கு கிடைக்குது யூரோபிலினோஜன் அண்டு ஸ்டெர்கோபிலினோஜன் அப்படின்னு ரெண்டு காம்பவுண்ட் கிடைக்குது அந்த ரெண்டு காம்பவுண்ட்டும் மிக்ஸ் ஆகி ப்ராசஸ் ஆகி நமக்கு லாஸ்ட்டாக வந்து ஃபீக்கஸ் மேட்ராக கிடைக்குது அதாவது ஸ்டெர்கோபிலினாக கிடைக்குது நம்ம ஃபீக்கஸ் வந்து எல்லோ கலரில் இருக்கிறதுக்கு காரணமும் வந்து இந்த தான் இது வந்து முக்கியமான இன்சம் இதை வந்து நாமக்கிச்சிங்க அண்டு அப்பையும் வந்து இங்கே அந்த ப்ராசஸ் ஆனது அதாவது பிலூர்பின் வந்து ப்ராசஸ் ஆச்சு இல்லை யூரோப்ளினோஜன் அண்ட் ஸ்டெர்கோப்ளினோ ஸ்டெர்கோபிலினோஜன் அங்கே வந்து ஃபுல்லாகவே ஃபார்மா அதாவது ப்ராசஸ் ஆகாமல் அங்கே கொஞ்சம் மீதி இருக்கும் அது வந்து திரும்பவும் என்ன ஆகுதுன்னா டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இருக்கும் அது வந்து ப்ளட்டில் வருது பிளட்டுக்கு வந்து மிக்ஸ் ஆகிடுது ப்ளட்டில் இருந்து ரெண்டு இடத்துக்கு போகுது ஒன்று வந்து திரும்பவும் என்ட்ரோ ஹேப்பாட்டிக் சர்க்குலேஷனுக்கு போயிடுது பாதி மீதி பாதி வந்து கிட்னிக்கு போயிட்டு யூரோபிலின்னா யூரின் வழியாக வெளியே வந்துடுது இதுதான் தான் வந்து யூரின் யூ சாரி பிலிருபினோட மெட்டபாலிசம் இதோட இன்சிடென்ட் அதாவது யூரென்டல் ஜாண்டிஸ்டோட இன்சிடென்ட் ரேட் பார்த்திங்கன்னா டெர் பேபிக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜாகவும் ப்ரீ டெம்ஜி ப்ரீ டெம் பேபிக்கு எயிட்டி பர்சன்டேஜாகவும் இருக்குது அது ப்ரீ டேம் பேபிக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது அதாவது நியோனெட்டல் ஜாண்டிஸ் வரதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நியோனிட்டல் ஜாண்டிஸை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் அன்கான்ஜுகேட்டட் அண்டு கான்ஜுகேட்டட்னு பிரிக்கலாம் நமக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு மீனிங் சொல்லியிருக்கேன் அன்கான்ஜுகேட்டட் அண்ட் அன்கான்ஜுகேட்டட் அன்கான்ஜுகேட்டடில் வந்து ஃபிசியாலஜிக்கல் அண்டு பெதாலஜிக்கல் ஜாண்டிஸாக பிரியுது பெலாலஜிகளில் வந்து ரெண்டு இருக்குது ஹீமோலைட்டிக் அண்டு நான் ஹீமோலைட்டிக் நமக்கு வந்து வெறும் இந்த அன்கான்ஜுகேட்டட் அண்ட் கான்ஜுகேட்டட் ஃபிசியாலஜிக்கல் பெத்தாலஜிக்கல் ஹெப்பாட்டிக் போஸ்ட் ஹெப்பாட்டிக் இது வரைக்கும் பார்த்தாலே போதும் இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சுங்க ஹீமோலைட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்ரி ஸ்பீரோசைட்டோசிஸ் செல் டிசீசஸ் தலைசீமியா இது எல்லாமே வரும் ஹீமோலைட்டிக் கண்டிஷன்ஸில் நான் ஹீமோலைட்டிக்கில் பிரஸ்ட்மில்க் ஜாண்டிஸு செப்சிஸ் இன்ஃபெக்ஷன் அண்டு ஹைப்போதைரேட்டிசம் வரும் அதே போல் காஞ்சிவ் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹெப்பாட்டிக் போஸ்ட் ஹெப்பாட்டிக்னு இருக்குது ஹெப்பாட்டிக்னால் அதாவது லிவரில் இருக்கிறது போஸ்ட் ஹேப்பாட்டிக்னால் லிவருக்கு அடந்து அதாவது கோலன் மீதி எல்லாம் வரதில்ல அது எல்லாமே வந்து போஸ்ட் ஹேபாட்டிக்கில் வரும் ஹெப்பாட்டிக்கில் வந்து டார்ச் இன்ஃபெக்ஷன் கேலக்டோசிமியா போஸ்ட் ஹெப்பாட்டிக்கில் வந்து பிலியரி அட்ரிஷியா அண்டு கொலோடக்கல் சிஸ்ட் இதுதான் வந்து கிளாஸிஃபிகேஷன் இது ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி பார்த்துக்குங்க நமக்கு முக்கியமானது வந்து இதுதான் பெத்தாலஜிக்கல் அண்டு ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ் ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ் வந்து ஒன்றும் இல்லை அது வந்து டெத் கேஸுக்குலாம் போகாது மேக்சிமம் ஏன்னா எல்லா பேபீஸ்க்குமே மேக்சிமம் இப்போலாம் அப்பியர் ஆகுது அப்பியர் ஆகி அதே மறைஞ்சிடும் ஆனால் முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா பேத்தாலஜிக்கல் டா ஜாண்டிஸ் தான் இது ரெண்டுத்தோட டிஃப்ரன்சேஷன் பார்த்துக்குவோம் அதாவது பெத்தாலஜிக்கல் டா ஜாண்டிஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது பேபி போகிற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஆனால் ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நமக்கு தெரியுமே பேபிஸ்க்கு வந்து ஜாண்டிஸ் இருக்குதுன்னு அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ரைஸின் சீரம் பிலியூபின் பை மோர் தென் ஃபைவ் எம்ஜி பர் டே அதாவது ஒரு நாளைக்கே வந்து ஃபைவ் எம்ஜி பர் டே ஃபைவ் எம்ஜி பர் டே ஃபைவ் எம்ஜி பர் டேன்னு டெய்லியுமே வந்து அஞ்சு எம்ஜிக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும் பிலிவிரிபின் லெவன பிலிவின் லெவலு அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டிஸில் அது இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் வந்து ஒரு ஃபிஃப்டின் எம்ஜிக்குள்ளேயே நின்றுடும் அதாவது ஃபைவ் 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 இன்க்ரீஸ் இன்ரீஸ் கூட ஃபிஃப்டின் எம்ஜிக்குள்ளேயே நின்றுடும் ஆனால் இது வந்து நிற்காது தினமுமே வந்து ஃபைவ்க்கு மேலே போயிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் அதான் சொல்லியிருக்காங்க மோர் தென் ஃபிஃப்டி சிறு சீரம்பி பின் மோர் தென் ஃபிஃப்டி எம்ஜி பர் டிஎல் அதாவது பதினஞ்சு எம்எல் பதினஞ்சு எம்ஜிக்கு மேலேயும் போயிட்டுருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா க்ளினிக்கல் ஜாண்டிஸ் ப்ரெசிஸ்டிங் பியான் ஃபோர்டீன் டேஸ் ஆஃப் லைஃப் அதாவது பதினாலு நாளுக்கு அப்புறமும் வந்து ஜாண்டிஸ் பத்தாலஜிக்கல் ஜாண்டிஸ் இருக்கும் ஆனால் ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ் வந்து பதினாலு நாளுக்கு அப்புறம் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு அதோட விகரஸ் கெப்பாசிட்டியை வந்து இழந்துடும் அடுத்து இது ஃபெத்தாலஜிக்கல் ஜாண்டிஸ் பார்த்திங்கன்னா க்ளே ஆர் ஒயிட் கலர்டு ஸ்டூல் இருக்கும் டார்க் யூரின் ஸ்டெயின் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்ட் வில்டுபின் லெவல் வந்து லெஸ் தென் டூ எம்ஜி பர் டிஎல் அட் எனிடைம் எப்பயுமே வந்து டூ எம்ஜி பர் டிஎலுக்கு மேலேயே இருக்கும் இது வந்து ஃபைவ் எம்ஜிக்கு மேலே தான் இருக்கும் ஆக்சுவலாக அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்டென்சிட்டிஸ் சீன் ஃபோர்த் டு ஃபிஃப்த் டே இன் டேர்ம் அண்ட் செவன்த் டே இன் ப்ரீ டேம் அதாவது இந்த ஃபிஷியாலஜிக்கல் ஜாண்டிஸ் எப்போ நல்லா தெரியும்னா ஃபோர்த் டு ஃபிஃப்த்து டே டேர்ம் பேபியாக இருந்தால் ஃபோர்த் டு ஃபிஃப்த் டேல தெரியும் அதாவது எல்லோ இஸ் டிஸ்கலரேஷன் நல்லா க்ளியராக நமக்கு ஃபிசிபுலாகவும் ப்ரீ டேம் பேபியாக இருந்தால் செவன்த் டேவில் தெரியும் நெக்ஸ்ட் இதோட ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டிஸோட காசஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அப்டேக் ஆஃப் பிளாஸ்மா இன்க்ரீஸ்டு பிலிர்பின் லோடு டிஃபெக்டிவ் காஞ்சிகேஷன் அந்த இடத்துல அதாவது லிவரில் வந்து காஞ்சிகேஷன் சரியாமல் நட நடக்காமல் இருக்கிறது அடுத்தது இன்க்ரீஸ்டு ஆண்ட்ரோஹபோட்டிக் சர்க்குலேஷன் இது எல்லாமே வந்து ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டிஸோட காசஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்தாலஜிக்கல் ஜாண்டிஸ் காசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் நியூபார்ன் ஆர்ஹெச் இன்கம்பேட்டபிலிட்டி ஏபிஓ சிக்கில் சிக்கிள்ஸில் அனேமியா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் குளுக்கோகோனைல் ட்ரான்ஸ்பரேஷன் என்ஜைம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்ஜெனேட்டில் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பயோடெக் இது எல்லாமே வந்து பெத்தாலஜிக்கல் ஜாண்டிஸோட காசஸ் சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா காமன் தான் தூங்கிக்கிட்டே இருக்கிறது ஸ்லீப்பினஸ் புவர் ஃபீடிங்கு லேக் ஆஃப் எனர்ஜி ஃபெட்டிக் வெயிட் லாஸு அப்நார்மல் கலர் ஆஃப் யூரின் அண்ட் ஸ்டூலு எல்லோ டிஸ்கலரேஷன் ஆஃப் ஸ்கின் அண்ட் க்ளீரா நெக்ஸ்ட் இது எவாலுவேஷன் பார்த்திங்கன்னா அதாவது இது தான் பிலுரிபின் லெவல் தான் செக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் அசஸ்மெண்ட் ஆனால் இப்போ இப்போ ஒரு சில ஸ்டாண்டர்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்கியூட்டேனியஸ் மீட்டர் வந்துருக்கு அண்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் வந்து ஃபோட்டோ தெரப்பி அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் தான் ஃபீடிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அதே போல் ஃபோட்டோ தெரப்பி கொடுப்பாங்க அண்டு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவாங்க அதில் முக்கியமாக வந்து பிளாஸ்மா ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்ட்ராவினஸாக இம்யூனோக்ளோப்ளின் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சீஷஸ் செரிப்ளோ செரிப்ரல் பிளா பால்சி கேர்னிக் ட்ரஸ் விச் இஸ் க்ரானிக் பிலிருபின் என்செஃப்ளோபதி அண்ட் அக்யூட் பிலிருபின் என்செஃப்ளோபதி இவ்வளோ தான் வந்து நமக்கு வந்து நியோனடல் ஜாண்டிஸு அண்ட் இதோட கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் இருக்குது அது எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸு அண்டு வீக்லி வந்து நம்ம இனிமேல் ஃப்ரை சாட்டர்டே வந்து அதாவது ஒரு கண்டிஷனும் அண்டு சண்டே வந்து அதோடய கொஸ்டின்ஸும் பார்த்துருவோம் அண்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா டவுட்ஸ் டவுட் சாரி டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க தேங்க்யூ